Hi, hello, welcome and welcome to my YouTube channel. That's Yen. Indicating a Nigron Padienda, La Vieille, ville, Annecy, and Soli, Old Town, Annecy, Old Town, La Nikram. So, either Kumula and the Padien Sona, Annecy, Lavandana, and Nere video clad the portrait can, part one, part two, part three, and Soli, Paka, Dakal, Pathuangan, and the description link could grant. So, in the Old Town, when the Annecy, when they put irkind, Suthi Papa Manga. Ita Padien Sona, Annecy, the Old Town, and Soli. இது வந்து குட்டி வெனிஸ் னு சொல்றது என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இந்த இத்தாலியில இருக்க வெனிஸ் மாதிரி அந்த சிட்டி மாதிரி எல்லா பக்கமும் கட்டிடங்கள் இருக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா இந்த கால்வாய்கள் இப்படி வந்து தண்ணி போய் கொண்டிருக்கும் எல்லா பக்கத்தலயும் சோ இதே மாதிரி அங்கலயும் இருக்கு நான் அங்கலப்பே உங்களுக்கு காட்றேன் பாருங்க எவ்வளவு வடிவா இருக்குன்னு பாருங்க ஒரு குப்பை ஒண்ணும் இல்ல அப்படியே லீட்டா இருக்கு இந்த ஓல்ட் டவுனுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கடைகள் வந்து இருக்குது ரெஸ்டாரன்ட் அப்படி நிறைய கடைகள்னு சொல்லி இந்த வந்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வாங்குறதுக்கு நிறைய பொருட்கள் அப்படினு சொல்லி நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா லூ சாக்லேட்ச்சி டான்சி ஃபேப்ரிக்னு சொல்லி இங்க வந்து சாக்லேட்டுகள் செய்யிறது ஆன்சில வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செஞ்ச உடன் சாக்லேட்டுகள் இங்க வாங்களாம் இந்த கடையில இந்த சாக்லேட் கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷோகுலா ஷோ ஃபேமஸ்ன்னு சொல்லி 4 யூரோக்கு விற்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த மிஷினில் சுற்றி கொண்டிருக்கு உண்ட வாங்கி குடிச்சு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே கைஸ் ஷோகுலா ஷோ வாங்கியாச்சு குடிச்சு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது உண்மையான சோக்குலா வந்து நல்ல சூடு காய்ச்சி அப்படி கரைச்சி அப்படி இருக்கும் அதுதான் சும்மையாக வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் வாட் எ வியூ இதைத்தான் உண்மையான வெனிஸ்னு சொல்லணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ரெண்டு கரைக்கும் வந்து அப்பார்ட்மெண்ட் கரையில் ரெஸ்டாரண்ட் நடுவில் தண்ணி வேறு லெவலில் தண்ணியை பாருங்கள் இன்னும் கிளியராக இருக்குன்னு சொல்லி வீடுகள்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா வடிவமைப்புகள் எல்லாம் குளியல் நடக்குது பார்த்தீங்களா ஒரு வாத்து வாத்தின் விளையாட்ட பாருங்க ஆன்சியில் வந்து பேங்க் பாருங்கள் எப்படி இருக்குண்டு இதுதான் பேங்க் பேங்க் பாப்புலர் பில்டிங்கை பார்த்தீங்களா அங்கே பார்த்தீங்கன்னா தியேட்டர் இருக்குது எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு வடிவமைப்பில் தான் இருக்குது எல்லா கட்டிடங்களும் ரெண்டா இல்லை விஐ வீல்னு சொல்லி ஓல்டு டவுன் சொல்லி இல்லை அந்த பழைய இதுகள் தான் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு சனத்தை பாருங்கள் எப்படி சனம்னு சொல்லி குட்டி வெனிஸ்னு சொல்கிறாங்க அது உண்மைதான் போல இத்தாலியன் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் வந்து இத்தாலியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நிறையா இருக்குது சனத்தை பாருங்கள் அவ்வளோ ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வெள்ளம் அலைமோதி கொண்டு இருக்கின்றார்கள் காலநிலை சூப்பராக இருக்கின்றது இந்த வழியாக தான் போகிறது போகிறது நாங்கள் தற்பொழுது சென்று கொண்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வெள்ளம் அலைமோதியபடி உள்ளனர் அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி எவ்வளோ இல்லை இதாக இருக்குன்னு பாருங்க குளிச்சா செம்மையாக இருக்கும் பட் ஆனால் குளிக்க இல்லாது அவ்வளோ போட்ஸ்கள் ஓடிக்கொண்டிருக்கு வாட் எ வியூ மேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே லாக்கில் வந்து பெரிய போட் ஒன்று எடுத்தோம் நாங்கள் லைசன்ஸ் இல்லாத போட் அந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காட்டி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் வந்து அதே லாக்கில் வந்து இந்த பேதால் இந்த காலில் உலக்கி ஓடுற போட்டும் இருந்துச்சு நான் உங்களுக்கு நேரே சொல்லியிருந்தேன் அது வந்து அரை மணி தளத்துக்கு இவ்வளவு ஒரு மணி தளத்துக்கு இவ்வளோன்னு சொல்லி இப்போ நாங்கள் ஒரு மணி தளத்துக்கு எடுத்துருக்கோம் 22 ஈரோ ஸோ இன்றைக்கும் நல்ல வெதராக இருக்குது ஸோ இன்றைக்கும் ஓடுவோம்ட்டு சொல்லி எடுத்துருக்குறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி
அப்படியே போட் ஓடிட்டு பக்கத்தில் ஒரு கடைக்கு வந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 74 வகையான அந்த பார்ஃபியூம் வச்ச ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. சரி குடிச்சு பார்ப்போன்னு வாங்கினேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே வியூவையும் பார்த்து கொண்டு அப்படியே குடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காலமை எப்படி இருக்குன்னு பாருங்க. லேக் ஆன்சி லேக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அமைதியாக இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சியில் வந்து ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் போட்டிருக்காங்க. பாருங்கள் காலமே எப்படி இருக்குன்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரோட்டில் ஒரு குப்பை பார்க்க முடியாது. இங்கே குடை எல்லாம் இங்கே எவ்வளவு பழங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே இந்த ஃபோமாஸ் ஐட்டம்ஸ் இதுகள் கொஞ்சம் இங்கே ஃபேமஸ். ஸோ எல்லா இடத்துலையும் விற்பாங்க. இந்த இடத்துக்கு நேற்று வந்திருந்தோம். செம்ம சனமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காலமாக விட்டார. இப்போ பெருசாக சனம் இல்லை. இப்போ தான் எல்லாம் மார்க்கெட் எல்லாம் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே தண்ணி இங்கே மார்க்கெட் பொம்பும் சொக்குள்ள ஐட்டம்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் இருக்குது. ஆன்சி சிட்டி டூர்னு சொல்லி இதில் போட் வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நின்றீங்கன்னு சொன்னால் இந்த ஆன்சி சிட்டியை ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க. பட் ஒரு வில இருக்கு டிக்கெட் அதை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் இந்த பஸ்ஸில் போய். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிற்கிற பெரிய அந்த கப்பல் மாதிரி நிற்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பெரிய போட்டு வந்து ஆக்கில் இந்த டூரிஸ்ட்டை வந்து ஏற்றிட்டு போகிறது லாக்கில் வந்து. ஸோ அந்த இடங்கள்ல சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான் இதில் நிற்கிது. இதுக்கு வந்து அங்கால டிக்கெட் எடுக்கணும் அங்கால பக்கம் போய். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியை வீலுன்னு அவங்கள சொன்னால் அதுக்கு முன்னுக்கு தான் இது இருக்குது. லாக்டவுன்ஸுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் விளையாடுற மாதிரி இருக்குது. தாகலும் சின்ன பிள்ளைகளுக்கு. ஆன்சி ஓல்டு டவுனில் தான் நான் வந்து ஹோட்டலும் புக் பண்ணியிருக்கேன். ஐகான் ஹோட்டல்னு சொல்லி. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குண்டு உள்ள. வாவ் இதான் நான் எடுத்த ஹோட்டல். ஸோ இது வந்து வியூ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வீஐ வில். நான் இது கீழே உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருந்தேன். ஸோ ஒரு பீரோ செட்டப் இருக்குது. ஸோ இங்கால குளிக்கிறது பாத்ரூம் டாய்லெட் செம்மையாக இருக்குல்ல. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிர இருந்துச்சுன்னா சோஃபாஸ் இருக்குது போடுறதுக்கு. அண்ட் இதோட வந்து வெக்கையாக இருந்துச்சுன்னா ஏசி இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது. எல்லாத்தையும் விட ஜன்னலில் திறந்தீங்கன்னா ஒரு செம்ம வியூ. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் பார்க்க இப்படி தான் இருக்கும். செம்மையாக இருந்துச்சு. பார்ட் ஒன் வீடியோ பார்த்தாக்களே தெரிஞ்சிருக்கும். முதல்ல தங்கின ஹோட்டல் வந்து ஒரு நைட்டுக்கு 75 €. கொடுத்துருந்தாங்க. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இது வந்து 2 நைட்டுக்கு எடுத்திருக்கும் 200 €னு சொல்லி. ஓல்டு டவுனில் இருக்கிறனால கொஞ்சம் விலை கூட. ஓகே காய்ஸ், நான் வந்து ஆன்சி ஓல்டு டவுனை வந்து உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன். அப்படியே சுற்றி காட்டிட்டு நடந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்சி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 8 நிமிஷம் தூரத்தில். அதுவும் இல்ல வியை வெயில் ஆன்சின் அதாவது இந்த ஆன்சி ஓல்டு டவுன் அதுக்குள்ளே தான் ஹோட்டலும் எடுத்துருக்குறேன். ஸோ வந்து செம்மையான ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்குது. ஸோ இதுக்கு முதல் போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டன் அமர்த்துங்க. அப்படி தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னும் இங்கேருந்து வீடியோக்கள் வரும். தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் நான் போகிற வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்று உங்கள் தர்ஷிகன். பாய் பாய்.